என்னங்கடி இது, நானும் மந்தில இருந்து பாக்குறேன். ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதுறா. இப்படி ஆள் ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா காசு விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. ஐ காட் அன் ஐடியா. என்ன? அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? ஏய் வேண்டாண்டே, பாவம். ஏய் சும்மா ரே, நீ கூப்பிடுறி. வேண்டாண்டேனா? டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றான்னு நினைச்சு பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு. கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்ன நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது. பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? ஏய் சும்மா இருடி. ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காகத்தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுகள் எதையாவது ஒன்னு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மடங்கு மாதிரி பேசுறாரு. இருடி. திஸ் இஸ் மை கார். தேங்க் யூ சார். திஸ் இஸ் மை டேக். தேங்க் யூ சார். திஸ் இஸ் மை டேக். தேங்க் யூ சார். நேற்றுக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிம்பாத்தி, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து, நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குடிக்கிறது, என் ட்ரெஸ் யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசிருக்கிறேன், அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார், ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகம் இருந்தான், அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன் சார். எதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க் யூ சார். ஏன்னா என்னத்தோட தான் சேருங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செட் சார். வாட்ச் மை அங்கிள். எஸ், கமிங். என்னது உங்க டிரஸ் எல்லாம் ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு? எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நோ, நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு எல்லாரும் உரிமையா, எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடமை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நான் கேக்குறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏமா கேக்குறீங்க? இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கிறான், எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா, உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. உண்மை. அப்ப உங்க சைடுல அவர் காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நான் 19th நூற்றாண்டானா? I am 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுறேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? முடிஞ்சிட்டு இருக்கிறமா, அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்த சொல்ல வேண்டியதுதான், சம்மளம் வாங்க வேண்டியதுதான், நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போல சொல்லிடுறேன், நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலை கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கிறேன் பேசாம இரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலை என்ன இருக்கிற பேசாம இரு. அதாவதுமா இப்ப நான் சொல்றேன் கேட்க போறேன் இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. உச்சகரத்துல வந்து தயாரா வந்த அரைஞ்சு விடுவா. எனக்கு ஒரே பையன், நீங்களும் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். தேகோ சிங்காரம், நீங்கள் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டையில போட்டதான் நினைச்சுக்க, வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சீட் படா சீரியஸா பேசுறான். ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30,000 ரூபாய் சொத்து தேரும், அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்டர் 25,000, இதுக்கு போய் புலம்புறையே.
எழுந்து போயா? அரே சேட் இன்னும் ஒரு வாரம் டைம் தரா, பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். பிள்ளைய பெற்றா கண்ணீர், பெண்ணைய பெற்றாநீர், பிள்ளைய பெற்றா கண்ணீர், பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. தேக்கோ சிங்காரம், நம்பிக்கை பணம் 25,000 ரூபாய், நிம்பிக்கு சாமான் கூ 15,000 ரூபாய் குறைக்கிறான், இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே. எப்ப ராதாவுக்கு உன் மேல இஷ்டம் இல்லையோ அப்பவே அந்த பொண்ணை மறந்துட்டு உன் வேலை வெட்டிய பார்க்க வேண்டியதான்டா. கிறுக்க மாதிரி ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட மலையில நனைஞ்சு ஜரம் வந்து உட்கார்ந்து இருக்கிற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் தங்கத்துக்கு யார் இருக்கிறான்னு யோசனை பண்ணி பாத்தியா? ஏற்கனவே பாவம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இதுல நீ வேற ஏன் பார்த்தோம்னு பேசிட்டே இருக்க? நீ சும்மாருமா, உனக்கு விவரம் பத்தாது. இங்க பாருறா, உங்க அத்தை இதோட 7 தடவை ஆலனிச்சுட்டா, அவ மகளை நீ கட்டிக்கிறதா இருந்தா நம்ம லட்சுமி அவ வீட்டுக்கு மருமகளை ஆக்கிறேங்கிறா. ரெண்டு கல்யாண செலவு அவளோடவே போயிடும். பேசாம இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன, நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, சும்மா என்ன தொந்தரவு பண்ணிருக்கேன்? லட்சுமி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். எப்போ கிழவி ஆனதுக்கு அப்புறமா? எப்படியா இன்னொரு 3 மாசத்துல நடத்திடுவோம். அப்போ உன் கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுலன்னு முடிவு பண்ண. கொஞ்சம் வெளியே போனோம், வந்து வண்டி எடுங்க. ஏ இறா, வந்துமா? பையன் நேத்துல இருந்து ஜுரமா படுத்திருக்கிறான், உங்களுக்கு ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் சைக்கிள் வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம். அவரே, அரே மை போல்தா ஹூ அவரே. தேக்கோ ராதாராம் சேத் கடன் கொடுத்தால் தயவு தாட்சன் பாக்குறான் இல்லே? சொன்னா கிடையாயோ? என்னை இப்படி கேவலப்படுத்தாதயா? என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது, ராஜபுரம் முறையா சேர்ந்தவர். யோ, ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம், என்ன இப்படி கவலைப்படுறாரு? இது கூட ஊர்வலம் தான். ஆவோ இல்ல உமையா கொன்றுவோம் உன்ன. உமையா எந்திரிச்சு ஓடிரு, வெட்டி புடல் வெட்டி. ஐயோ சேட்டு, சொன்னா கேளையா? உமையெல்லாம் எனக்கு கவலைப்படையோ? என் பொண்ணு வராயா, இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா? அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ? உன் கால வேணும்னால பிடிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துருச்சு போல இருக்கியா? அந்த கைத்த மறைச்சு வைக்கியா, நல்ல நேரத்துல அமர்ந்து உணவு முடிச்ச மாதிரி. ராதாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு, வீட்டுக்குள்ள. ஆமா, முக்கியமான விஷயம் என்ன பேசப்படாது, வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா? வாங்க வாங்க. சேட்டு, முக்கியமான விஷயம் பேசணும், நீ அப்புறமே வா. நீ சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசல நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசனோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா, என்னமா நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பயப்படாதமா, சின்ன நெஞ்சு வழி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விடுவேன்? விடமாட்டேன், விடமாட்டேன். மருமகளை, ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பினா? கண்டமா, என்னப்பா என்னமோ சொல்றீங்க. உனக்கு ஒன்னும் புரியாதமா, மருமக சம்மதிச்சுட்டா, ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாரு. பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு.
நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்ன பண்ணி இந்த மாதிரி நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ண கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டுனது வாய் கட்டாம போயிடுச்சுனே. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளைக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிம்மா. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமா ஆமா கிளம்புங்க. அப்பா நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. ஆமா ஆமா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. நான் போய் ராணா ஸ்டேஷன்ல ட்ரெயின் கணிச்சுட்டு வந்துறேன். டேய் காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில் ஏத்து விட்டுட்டு வா. சரி. கார மறையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தி கூட வரணுமாப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கடத்துல கயிறு போட்டவன்ல, அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி, தப்பு. இந்த அமுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு, நாளைக்கு என் மருமக வந்தவன நான் உனக்கு செட்டில் பண்றேன். ரொம்ப கஷ்டம். நிம்பில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நிம்பிற்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹாஞ்சி. நாளைக்கு நான் திரும்பி நிலைமைக்கலாம். எங்க அண்ணா இது வரைக்கும் கண்ட தலைவர் கோவிந்தா கோவிந்தா, இனிமே வாழ்க்க பூரா கோவிந்தா 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 மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரமே, காலையில இருந்து ஒரே கோவிந்தா பயமா இருக்கு, ஏதாவது வேண்டுதலா? அத ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசைய வச்சுட்டான். அத நம்ம காரமுறையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் கள்ளப்பள்ளி எங்க போறது நீ? வீட்டுல தான் வாழானீங்க. உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் ஒண்ணு மட்டும் இன்னும் போலயா? அது சரி, வர 26ஆம் தேதி ராதாவை கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, எது எப்படி இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டியதாக செய்தே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்பட கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல பண்பாளர் இந்த வீட்டுல ஏகப்பட்ட லூஸ் இருக்கும் போல இருக்க. ஏன் முதலாளி, முன்னால வளர்த்தியா சிகப்பா ஒருத்தர் இருக்கிறார, நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்களும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆளு சாமான் செட்டு துணிமணி எல்லாம் மூட்டை கட்டிட வேண்டியதானே? கேட்டு பேக்கப் பண்ணு. அவன் செயல் துணிந்த பின்மானமே துயரங்கொள். ஐயா, அவங்க சாமான்களை எல்லாம் மூட்டை கட்ட சொல்லிட்டார். வாழ்க்கையில இருந்தா மேடு பள்ளம் ஏற்றதாழ்வு இருக்குதான் செய்யும். என்னையா வளர வாட்ச்மேன்? நான் வாட்ச்மேன் இன்னைக்கு, நான் வாட்ச்மேன், ஆனா நாளைக்கு